ஒரு அமேசிங் வேர்ல்டு உங்களை வரவேற்கிறது. இந்த வீடியோ பார்த்த பின் நண்பர்களுக்கும் தெரிந்தவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மகான் சாய்பாபாவின் வாழ்க்கையும் அற்புதங்களும் பகுதி 70. ஓம் சாய்ராம். சீடைக்கு கேஷவ் திரும்பி வந்து விட்டான் என்பதை அறிந்த சாயியும் மற்றும் நண்பர்களும் மிகவும் ஆனந்தமாக இருந்தார்கள். கேசவை காண அவனது நண்பர்கள் சென்றபோது குல்கர்னின் பணியாளர்கள் தடுத்து நிறுத்தி கேசவ் யாரையும் பார்க்க மாட்டான் என கூறி நண்பர்களை துரத்தி அடித்தனர். இதை பார்த்த கேசவ் தன் அறைக்கு சென்று மிகுந்த வேதனைப்பட்டு அழ ஆரம்பித்தான். இதனை கண்ட ருக்மணி கேசவை சமாதானப்படுத்தினாள். கேசவை தவிர மற்ற மாணவர்கள் பாடசாலைக்கு சென்றவனம் இருந்தார்கள். பாடசாலை ஆசிரியர் மாதவோ சாயின் தீவிர பக்தனாக மாறியே இருந்தார். அவரது மனைவியும் கர்ப்பவதியாக இருந்தார். இப்படியே சில நாட்கள் சென்று கொண்டிருந்த போது ஒரு நாள் பைசாபாயின் இளைய சகோதரர் ஒருவர் தனது மனைவியினுடன் சீரடிக்கு நுழைந்தார். அப்போது கண்டோபா மந்திரியில் பயணத்தை நிறுத்திவிட்டு வழிபட சென்றபோது அவரது பணப்பை தவறி கீழே விழ அதை பார்த்த சாயி அந்த பெண்ணிடம் எடுத்துத்தர, ஆனால் அந்த பெண்ணோ சாயி திருடன் என நினைத்து திட்டிக்கொண்டே செல்ல சாயோ சிரித்து கொண்டே மாட்டு வண்டியை பார்த்தபோது அமர்ந்திருப்பது பைசாபாயின் சகோதரர் மற்றும் மனைவி என உணர்ந்தார். பைசாபாய் வீட்டுக்கு சென்ற சகோதரர் தனது சகோதரி காலில் விழுந்து வணங்கி மகிழ்ந்தார். பைசாபாய் தனது சகோதரன் ட்ரம்கேஸை சிறு வயது முதல் அன்போடும் பாசத்தோடும் ஒரு தாயைப் போலவே வளர்த்து வந்தார். சகோதரரும் தனது சகோதரி பேச்சு மீறாமல் நடந்து கொள்வான். ஆனால் அவனுக்கு ஒரு பழக்கம் இருந்தது. அதிக அளவில் சாப்பிட்டு கொண்டே இருப்பான். அவனால் இதை கட்டுப்படுத்த முடியாது. எத்தனையோ மருத்துவம் சென்று சிகிச்சை பெற்றும் பலனளிக்காததால் குல்கர்னிடம் சிகிச்சை பெற ட்ரம்கேஸ் மனைவி சீரடிக்கு ட்ரம்கேஸை கூட்டி வந்தாள். குல்கர்னி சிகிச்சை அளித்தாரா? அடுத்த பகுதி காண்போம். ஓம் சாய்ராம்.